இப்ப கலைந்து போட வேண்டியது நாலு. சகரியா 3:4. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம், இத போட்டுட்டு நீ வந்து எங்க போ? நீ பரலோகத்துக்கு போனா கூட பிசாசு அங்க வந்து கூட உட்காந்துருவான். இல்ல, நான் கோயிலுக்குள்ளதான இருக்கிறேன், பாஸ்டர் கூட தானே இருக்கிறேன், நான் ஜபம் நல்லா தானே பண்றேன். நீ ஜபம் பண்ணு, உபவாசம் போடு, 40 நாள் உபவாசம் போடு. உன் அழுக்கு வஸ்திரத்தை உன் ஜீவியத்தில் லைஃப் பண்ணி மாத்தாம உட்கார்ந்து இல்லைன்னா யாரு கூட வந்து நிப்பா? ஒன்னா வசனம், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான், கூடயே வந்துருவாங்க. நீ எங்க போ, கூட வந்துருவான். அதனால இந்த விஷயத்துல உன்னுடைய மேல இருக்கிற அழுக்கு வசரத்தை நீ எடுக்கணும். சாத்தான கூப்பிட்டுக்கிட்டே நீ எங்கெல்லாம் போற சொல்லுங்க? சாத்தான உன் கூடயே வலது பக்கத்தில் வந்துகிட்டே இருப்பான். நீ எத்தனை வருஷம் இப்படி போற? நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு முயற்சி எடுப்ப, அவன் கூட தான் நிற்கிறான், அவன் அப்படி பிரேக் அடிச்சிருவான். யோசிச்சு பாருங்க, சுகமாகணும்னு நீங்க ஜெபிப்பீங்க, அவன் கூட இருப்பான், சுகம் வரவே விட மாட்டான். ஜபம் பண்ணுவீங்க, பதில் கிடைக்கணும், பதில் கிடைக்கணும், பதில் கிடைக்கணும்னு. பெர்சியாவின் அதிபதி கூட நிற்கிறான், அவன் நெஞ்சிருவான், பதிலே வர விடாம பிரேக் அடிச்சு வச்சிருவான். அழுக்கு வஸ்திரத்தை களைந்தாதான் உன் ஜீவியத்தில் சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். சிறந்த வஸ்திரங்களை நீ தரித்து கொண்டால் தான் உனக்குள்ள அந்த காரியம் நடக்கும். அடுத்ததாக கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு போய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகள். அப்ப நமக்கு களைய வேண்டிய காரியத்தில் ரெண்டாவது பழைய மனுஷன். பழைய மனுஷனுங்கிறது ஜென்மஸ்வாவம், இந்த ஜாதி புத்தின்னு சொல்லுவான், ஊர் புத்தின்னு சொல்லுவான், குடும்ப புத்தின்னு சொல்லுவான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பழக்கம். இந்த பாருங்களேன், இப்போ தமிழ்லேயே எத்தனை பாஷையாக பேசுகிறாங்க, தமிழ்லேயே எத்தனை ஸ்டைலில் பேசுகிறாங்க தெரியுமா? தமிழ்லேயே அவங்கன்னு சொல்லுவாங்க, அவியன்னு சொல்லுவாங்க, அவுகன்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா? ஏனுங்க அப்படிம்பாங்க. அது ஒவ்வொரு ஈரோடு சைடில் போயிட்டீங்கன்னா ஏனுங்க என்னங்க இப்படியே போவான். நாசரேத் சைடில் போயிட்டீங்கன்னா அவிய எப்படி இருக்காவேமா, திருநெல்வேலி சைடு இந்த சைடில் வந்தால் அவங்க எப்படி இருக்காங்கம்மா, தஞ்சாவூர் சைடு போயிட்டுனா அவங்கம்மா, ஒரு மாதிரி இந்த ஒவ்வொரு. ஆனால் எல்லாமே என்னதுதான், எல்லாமே என்னது, தமிழ். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்மஸ்வாவம் இருக்குது, அது ஒவ்வொரு ஸ்டைலில் வரும். ஒரு சிலரை சுட்டெரிச்சு போட்டாலும் இந்த ஜென்மசுவா என்ன செய்யாது, போப்பா 40 வருஷம் ஆயிடுச்சுங்கிறான், இன்னும் ஜாதி பார்க்குறான். அப்போ என்ன அர்த்தம், ஜென்மசுவாவை இன்னும் அவனை விட்டு போகல. பைபிளை எத்தனை, ஒரு 9 பைபிள் மாற்றியாச்சு, ஆனாலும் இன்னும் எதுவும் செய்யலை. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள், புதிதாக தரிக்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் கிறிஸ்து. நமக்கு இந்த நாட்களில் ரெண்டாவது நாம் களைந்து போட வேண்டிய முக்கியமான காரியம் பழைய மனுஷன், ஜென்ம சுவாபத்தை எடுத்துருங்க. ஜென்ம சுவாபம் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து எங்கேயாவது உன்னை பிடிச்சு காட்டிடும், பழைய சுவாபத்தை கொண்டு வந்து வெளியே கொடுத்துரும். அதுக்காக வேஷம் போடக்கூடாது. ஒரு நிறைய ஊருக்குள்ள வேடிக்கை பார்க்க போச்சு, போன இடத்துல ஒரு சாய கம்பெனிக்குள்ள போயிடுச்சு. இதுக்கு ஒன்றும் புரியாமல் கடைசியில் அங்கங்க ஓடினதுல, தடுமாறி ஓடினதுல ஒரு சாய பட்டறைக்குள்ள சாயத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்படிதானே படிச்சிருப்பீங்களே, வெளியே வந்துருச்சு. அதுக்கு என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு, கலரே மாறி போச்சேன்னு. இது காட்டுக்குள்ளே திருப்பி ஓடி வந்து பயந்து ஓடி வந்து அங்கிருந்து இங்கே வந்தா இதை பார்த்து எல்லா மிருகமும் அங்கிட்டு ஓடி ஓடி போயிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு சந்தேகம், அப்போ நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு. எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், இது யார், இது யார், இது யார், இது யாருன்னு. இது பார்த்துச்சு இந்த நேரத்தில் நம்மளை வந்து பார்த்து பயந்துட்டு இருக்கான், இந்த நேரத்தில் ஊழியர்களே விட்டுட்டோம்னா இணைஞ்சிரும், எப்படியாலும் மாட்டிக்குவோம், கொண்டு போடுவான்ட்டு இது ஊழையே விடுறதில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கும், அப்படியே இருந்துச்சு. ஆனால் இந்த நரிகளுக்கு மட்டும் ஒரு டவுட்டு, சாயல் ஃபுல்லாக நம்ம ஸ்டைல், ஆனால் கலர் மட்டும்தான் என்னது சேஞ்ச். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், எல்லாம் சேர்ந்து சுற்றி நின்று நம்ம கத்தி பார்ப்போம். ஒரு வேளை எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு 10-20 நரி சேர்ந்து மொத்தமாக ஊழையிட்டுருச்சு. இந்த திடீர்னு இந்த பழக்க தோஷத்தில் இதுவும் சேர்ந்து என்ன நெஞ்சிருச்சு,
கத்திரிச்சு. அப்ப ஜென்ம சுபாவம் உள்ள என்ன செய்து இருக்கு. நம்ம ஆளுங்களும் பாருங்க, டைம் வரும்போது டக்குன்னு தலையை தூக்கிடுது. ஜென்மஸ்வாவம், பழைய மனுஷனை, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகள். உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நமக்குள்ள என்னென்ன பழைய சுபாவங்கள்லாம் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு பழைய சுபாவங்கள்ங்கிறது இல்லாம இருந்துச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன் நமக்கு அந்த கேரக்டரே கிடையாது, நம்ம ஃபேமிலி பழக்கமே நமக்கு இல்லை, முரட்டாட்டமே இல்லை அந்த பழக்கத்தை. அது பிறகு வாய்ப்பு வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஊழியத்துக்கு வந்து 8 இயர்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த ஜென்ம சுபாவத்தினுடைய தாக்கம் எவ்வளவு வேகம் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்ச உடனே டக்குன்னு எது வந்துருச்சு, நீ ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி, பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, டைம் வரும்போது எது வந்துடுது, வந்துடுது. அது நம்முடைய ஜீவியத்தையே நஷ்டப்படுத்தும். பழைய மனுஷனை, அவனுடைய செய்கைகளை களைந்து போடுங்கள். எபேசியர் 4:25. பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஒவ்வொரு மனுஷன்டையும் சில குறைவுகள் இருக்குங்க, அதை நீங்க எடுத்துடணும். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய என்ன செய்யக்கூடவன், மெய்யை நல்லதை பேசு, கெட்டதையே பேசாத, கெட்டதையே சிந்திக்காத, பொய்யை களைந்துருங்க. ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒவ்வொரு கேரக்டரில் ஒவ்வொரு விதமான குறைகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். நீ ஒரு தகப்பனார், ஒரு சகோதரனார், நீ ஒரு ஃபேமிலியில் உள்ளவன் தானே. உன் குடும்பம், உன் தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இழுத்து மூடி பிரேக் அடிச்சு வச்சுக்கிறீ இல்லையா, வெளியே சொல்ல மாட்டேங்கிற, ஷேர் பண்ண மாட்டேங்கிற, மறைச்சிடுற, யாருக்கும் தெரியாமல் கொண்டு போறில்ல. அதே போல் மற்றவங்களுடைய பொய்யையும் அனுசி குறைகளையும் நீ வந்து களைஞ்சிரு, அதை மறைச்சிரு. அன்பு திரளான பாவங்களை மூடும். 4 கொலோசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத பாவ சரீரத்தை களைந்து விடுதல். இது இந்த பொய், இந்த அழுக்கு வஸ்திரம், இந்த பழைய மனுஷன், இதெல்லாம் நமக்குள்ள இருந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சரீரத்தை எப்படி மாத்திருது, பாவ சரீரமா மாத்திருது. இப்ப பாவ சரீரத்தில் இருக்கிறதுனாலதான் பவுல் பேசுறாரு, என் சரீரத்தில் வேறொரு பிரமாணத்தை என்ன செய்கிறேன், காண்கிறேன், தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், அப்ப பாவ சரீரத்தை நம்ம களையிறதுக்கு இடம் கொடுக்கணும். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாவ சரீரம் ஒழிந்து போகணும், களைஞ்சு போட்டாதான் அது என்ன செய்யும், ஒழிஞ்சு போகும். கலட்டி விட்டு தூக்கி போடுங்க, பழைய மனுஷன், பழைய சுபாவம், பாவ சரீரம். பாவ சரீரம் போய் பழைய மனுஷன் அழுக்கு இப்ப ரொம்ப இருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த சைட்ல போக வேண்டாம். இந்த 4 பாயிண்டை வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இதை களைந்து போடாமல் நீ எங்கே போனாலும் சாத்தான் கூடையே தான் வருவான், அவன் கூடையே தான். அவன் பிரதான ஆசாரியன், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்பில் உள்ள ஒரு மனுஷன் போல தான், நல்ல போஸ்டிங் அவனுக்கு இருந்துச்சு, நல்ல போஸ்டிங். கடைசியில் பாருங்கள், அவன் லைஃப் வந்து கடைசியில் சாத்தான் கூட வர்ற ஒரு லைஃபாக மாறிடுச்சு. காரணம், அவனுக்குள்ளே இருந்த அழுக்கு வஸ்திரங்கள், அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். இந்த கூட்டத்தில் இந்த 4 காரியம் நடக்க முடியாது, எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா, எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு கூட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணணும், ஒரு தெளிவான ஒரு தரிசனத்தோடு விடுதலையோடு தான் நீங்கள் எல்லோரும் எழுப்பி போகணும். ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நான் எதிர்பார்த்த அந்த அனாயிண்டிங் இன்னும் சர்ச்சில் டச் ஆகலை. மற்ற சுத்திருப்பு போன வருஷம்லாம் பாருங்கள், சுத்திருப்புலாம் என்ன மாதிரி ஃபயரில் பிச்சு எரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏன் வரல, இந்த வரல, இன்னும் கரெக்டான ஒரு லெவல் வரல நம்ம. ஆமாம், இன்னைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய், உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்கள் களைந்து போடப்பட்டால் உனக்கு உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அருமையானவர்களே, உங்களுடைய கூடாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீங்கள்
உங்களுடைய தாய் தகப்பனோடு குடியிருக்கிற கூடாரங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளோடு குடியிருக்கிற கூடாரங்கள், உங்கள் புருஷனோடு, உங்கள் சகோதர சகோதரிகளோடு நீங்கள் வாசம் பண்ணுகிற கூடாரங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, இல்லாவிட்டால் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய பார்வையில் அழகான கூடாரங்களாக இருக்கு. அழகுன்னு சொன்னால் நல்ல எலிவேஷன் வச்சு அழகாக கட்டி லைட்டு போட்டு ஏசி போட்டு அதற்கு சொல்லலை. உன்னுடைய கூடாரம் தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கிறதா? உங்களுடைய கூடாரத்தின் தன்மை என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு அந்நிய மனுஷன், காசுக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஆள், சபிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன், அவன் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, தேவன் அருளுகிற வார்த்தையை கேட்டு நான் சொல்லுகிறேன், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். தேவனுடைய ஜனங்கள் இருந்தால் அந்த கூடாரம் எவ்வளோ அழகாக இருக்கும், தேவ சமூகம் இருந்தால் அந்த கூடாரம் எவ்வளோ அழகாக இருக்கும், ரட்சிப்பின் ஜெயகம்பீர சத்தம் இருந்தால் அந்த கூடாரம் எவ்வளோ அழகாக இருக்கும், தேவ மகிமை இறங்கினால் அந்த கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கும். உங்கள் கூடாரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்களேன். உங்களுடைய கூடாரம், நோவாவின் கூடாரத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு நோவா, ஒரு நோவான்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவன் நம்மை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சாங்க. அவங்க அம்மா அப்பா பேர் நோவா அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சாங்க, இவன் நம்மை தேற்றுவான். ஆனால் அவன் கூடாரத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? நீதிமான் தான், நல்ல மனுஷன் என்று பேர் எடுத்தவன் தான். ஒரு கட்டம் வந்த பொழுது அவன் லைஃப் எப்படி போயிடுச்சு? கூடாரத்தில் ஆதியாகமம் 9:21 அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். கூடாரத்தில் அவன் நிலவரம் எப்படி இருக்கு? அந்த கூடாரத்தை ஆண்டவர் பார்த்தார்னா எப்படி இருக்கும்? வெறித்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை. முதலாம் ராஜாக்கள் 20:12 ஒரு ராஜா தன்னுடைய கூடாரத்தில் வெறித்து கொண்டிருந்தான். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டிருக்கையில் பாருங்க, குடித்து 16 மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். உன் கூடாரத்தில் எப்படி இருக்கு? நான் ஒரு விசுவாசி வீடுன்னு ஒரு புதிய ஆத்மா வந்தா, ஞானசானம் எனக்கு கொடுத்துருங்க ஐயா, எனக்கு ஞானசானம் கொடுத்துருங்க ஐயா, எனக்கு ஞானசானம் கொடுத்துருங்க ஐயான்னா, சரி இவன் இவ்வளோ வாஞ்சியா வரானு ஞானசானமும் கொடுத்தாச்சு. திருப்பி பார்த்தா பழைய குருடி கதவை திரட்டி தான், பழைய லெவலுக்கு போயிட்டான். அப்ப நான் அவன் வீட்டுக்கு போறேன், ஒரே வாக்குவாதமும் சண்டையும் போட்டு உட்காந்துருக்கான், அவனுக்கு எழும்ப முடியல, அவ்வளவு தண்ணி அடிச்சிருக்கான். திரும்ப நான் போன உடனே அவன் ஒய்ஃப் டப்புன்னு எழும்பிட்டா. நான் சொன்னேன், என்ன ஆச்சு, என்ன இப்படி ஆயிட்டான், இவனுக்கு ஞானசானம் வேற கொடுத்துருக்கோம், என்ன இப்படி இருக்கான்னா. அவன் உடனே சோத்திரம் அவன் தோத்திரங்கிறான், அவனுக்கு என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல. ஒரு பாட்டில் தூக்கி பாதி பாட்டில் அப்படியே மறைக்கிறான் பின்னால். நான் சொன்னேன், என்ன உன்னை நம்பி உண்மையாக இருப்பேன்னு சொல்லி தான் உனக்கு என்ன செஞ்சான், நீ பிரதிஷ்டையை மீறிட்டிய, உடைச்சிட்டிய இல்லையே, ஐயோ தப்பன்ட்டேன்னா அப்படியே பிராண்டி பாட்டில் டப்புன்னு உடச்சி தூக்கி மாடியிலேருந்து தூக்கி எரிஞ்சு இனிமேல் ஒழுங்காக இரு. ஆனால் திரும்ப அவன் விசுவாசியாக நல்லபடியாக மாறிட்டான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உன் கூடாரம் எப்படிப்பட்டது, அழகாக இருக்கா இல்லை வெறிச்சிட்டு கிடக்குறியா? உன் கூடாரத்தில் நீ எப்படி இருக்கிற? அழகான கூடாரங்களாய் கர்த்தர் நம்முடைய வீடுகளை வைத்திருக்கிறார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய வீடுகள், தேவ தூதர்கள் காவல் வைக்கிற வீடுகள், தேவனுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தின் மேலே தங்க வேண்டும். பகலில் அக்னி ஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் உனக்கு காவல் வச்சிருக்கிற அழகான ஒரு வீடு, செபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை புகழும்படியாக ரட்சிப்பு வந்த வீடு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படிலாம் அனுபவம் உள்ள அழகான அந்த வீடை இப்போ நோவா பாருங்கள், பேழையெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருந்துட்டு கடைசியில் பாருங்கள், குடித்து வெறிச்சிட்டு வந்து படுத்துட்டான். பாருங்கள், அன்றைய இவனுடைய குற்றத்தினால் அவனுடைய ஒரு சந்ததி என்ன செஞ்சிருச்சு, சபிக்கப்பட்டு போயிடுச்சு. இவன் எழுமனா சபிச்சிட்டான், டப்புன்னு சபிச்சிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் தெரியுமா? ஒரு சந்ததியே சபிக்கப்பட்டது காரணம்
இவனுடைய வேதம். உன் கூடாரத்தில் நீ எப்படி இருக்கிறன்னு உனக்கு தெரியுமே, உன் மனசாட்சி சொல்லு. உனக்குள்ள ஆவியானவர் தெளிவாக இருப்பாரானால், நல்ல ஆவி உனக்குள்ளே இருக்குமானால், உன்னை செம்மையான வழியில் நடத்தக்கூடிய ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால், உன் கூடாரத்தில் நீ எப்படி இருக்கிறாய், வெறித்து கொண்டிருக்கிறாயா? ஆதியாகமம் 13:12 சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்ட ஒரு மனிதன், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் லோத்து, அவனையும் பைபிள் சொல்லுது நீதிமான் தான். நோவாவையும் பைபிள் சொல்லுது நீதிமான். ஆனா கூடாரம் எங்க போட்டிருக்காங்க இவங்கெல்லாம்? இவன் கூடாரத்தில் ஒருத்தன் வெறிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் சோதோமுக்கு நேர கூடாரம். அப்படி விழிச்சு பார்த்தா இதுதான் தெரியும், சோதோம் தான் தெரியும். உன் கூடாரம் எதை பார்த்துருக்கு? பரலோகத்தை நோக்கி இருக்கிறதா, வானத்தின் வாசலா, இல்லாவிட்டால் பாதாளத்தின் வாசலா உன் கூடாரம்? இது மெய்யாகவே இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். உன் வீடு பாதாளத்தின் வாசலா? அவருடைய வீடு, அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். உன் வீடு எங்க போகுது? லோத்தின், லோத் ஒரு நீதிமான், ஆனால் அவன் கூடாரம் திறந்து வச்சா எது தான் தெரியும்? திறந்து வச்சா எது தெரியும்? சோதோம், உலகம். உன் கூடாரம் உலகத்தை நோக்கி இருக்கிறதா, பரலோகத்தை நோக்கி இருக்கிறதா? ஆதியாகமம் 18:9 10 கர்த்தர் ஆபிரகாமின் கூடாரத்துக்கு வந்தார், கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு முன்னால் நிற்காம பின்னுக்கு நின்றுட்டு சைட்ல இருந்து ஒட்டு கேட்டுட்டு நகைச்சிட்டு இருந்தா கூடாரத்துல. வாசியுங்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். முன்னுக்கு வந்து நிக்கலையே, கர்த்தருக்கு முன்னால நிக்கல, எங்க போய் நின்றுட்டு இருந்தா? அவருக்கு பின்புறமாய் கூடாரத்தில் நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே எச்சரிச்சுட்டு அவிசுவாசப்பட்டுட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, உடனே அவர் ஏன் சாராள் நகைத்தாள் அப்படின்னாரு டப்புன்னு. நீ பின்னால் இருந்தாலும் சரி முன்னால் இருந்தாலும் சரி, அவருடைய கண்களுக்கு எல்லாமே என்னது? வெளியரங்கம். உடனே அவர் சொல்கிறா, நான் நகைக்கவே இல்லை, அடுத்து போய். உன் கூடாரத்தில் உன் டைலாக்லாம் எப்படி இருக்கு? உன் பேச்சுகள்லாம் எப்படிப்பட்ட பேச்சுகள்? உன் கூடாரத்தில் உன்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஏன் உன் வீட்டுக்கு கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தருக்கு முன்னால் ஏன் வந்தாலும் உன்னால் நிற்க முடியல? அவள் எங்கே? கூடாரத்தில் இருக்கிறாள். அப்போ பிராண உற்பவ காலத்திட்டத்தில் அவளுக்கு ஒரு குமாரனை நான் தருவேன். உடனே அவன் வந்து எங்கே நின்றுட்டு இருக்கா அதை கேட்கும்போது அவருக்கு பின்னால் போய் நின்றுகிறது, அங்கிருந்துட்டு கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவிசுவாசம் உன்னுடைய ஜீவியத்தில், உன் கூடாரத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அவிசுவாசமும் பரியாசங்களும் விளையாட்டுகளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாத அளவில் உனக்குள்ள அவ்வளவு பின்தங்கி போயிட்டியா? போறது காணான். கேட்டா வாய் திறந்து சொல்லுவேன், ஆபிரகாமோடு நான் எங்க போகிறேன், விசுவாசத்தின் தகப்பனோடு நான் காணானுக்கு போகிறேன். ஆனா தேவனுடைய வார்த்தையை உன்னால் விசுவாசிக்க முடியலையே, எப்படி நீ காணானுக்குள்ள போக முடியும்? நீ காணானுக்குள்ள போகணும்னா விசுவாசிக்கணுமே. நகைக்கிறாயே, எத்தனை பிரசங்கத்தை கேட்டு நீ சிரிச்சிருக்கிற, எத்தனை உதாரணங்களை கேட்டு சிரித்திருப்பாய், எத்தனை தீர்க்க தரிசனங்களை கேட்டு நகைத்திருக்கிறாய், எத்தனை பேர் தரிசனம் சொல்லும் போது நீ பரியாசம் பண்ணியிருக்கிறாய்? யோசித்துப்பார். தேவனுடைய வார்த்தைகள் உனக்கு பரியாசமாய் தென்படுகிறதா? நேருக்கு நேராக வந்து பேசும் பொழுது நேருக்கு நேர் நிற்க சக்தி இல்லாமல் கூடாரத்துக்கு பின்புறமாக நின்று கேட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? உன்னுடைய கூடாரத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். என்னாகமும் 16:26 கோராகின் கூடாரங்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி. கோராகின் கூடாரங்கள், உபாகமம் 11:6 இந்த கூடாரம் நிலைக்காது, இது மண்ணுக்குள்ள போயிடும். பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர் எல்லாமே சேர்ந்து உள்ள விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, உன் கூடாரம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? நீ எதிர்த்து பேசுகிறாய், கேள்வி கேட்கிறாய்,
மோசைக்கு நேர எதிர்க்கு நேருக்கு நேர் முகத்துக்கு முகத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணி பேசுறான். கர்த்தருடைய மனுஷன்கிட்ட போய் பேசுறான் பாருங்க, வாக்குவாதம் பண்றான் பாருங்க, எவ்வளவு துணிகரான். மோசை சொல்றான், அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பா, இல்ல கர்த்தர் ஒன்றதான் பேசுறாரா, எங்கிட்டையும் பேசுறாரு. இதுக்கு கோராகு, கோராகு பேசினோடனே தாத்தான், தாத்தான் பேசினோடனே அப்ராம், அவன் மனைவி, பிள்ளைங்க எல்லாரும், ஆமா ஆமா அது எப்படிங்க, அது எப்படி எல்லாம் சேர்ந்து ஜாலரா மொத்தமா அடிச்சாச்சு. இப்போ மொத்தமா ஜாலரா அடிச்சா மொத்தமா எங்க தான் போனோம், மொத்தமா எங்க தான் போனோம், உள்ளதான் இறங்கணும். எதிர்த்து பேசுகிற பாவம், அது பாவம் தான் பைபிள் சொல்லுது. யூதால வாசிக்கும் பொழுது கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி, அவன் செஞ்ச தப்பே வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, எவனையும் கொள்ளையாடல, அருவறுப்பான பாவங்கள் செய்யல. வாசிங்க, யூதா 11. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி, பாருங்க அவன் செஞ்ச தப்பு ஒன்னே ஒண்ணுதான், எதிர்த்து பேசினதுதான். நீ புருஷன் என்னென்ன காரியத்தில் எதிர்த்து பேசுற பாரு, தகப்பனை எப்படி, தாய் தகப்பனை எத்தனை இடத்துல எதிர்த்து பேசியிருக்கிற பாரு. எதிர்கருத்துக்கள் உனக்குள்ள அப்படிலாம் வந்திருக்கா, எத்தனை பிரசங்கத்துக்கு எதிர்த்து நீ கருத்து வேறுபாடு சொல்லியிருப்ப, அது அப்படி இல்லை. இப்படி பிரியமானவர்களே, எதிர்த்து பேசுகிறது பாவம். அந்த மனுஷனுடைய கூடாரம் தேவனுடைய பார்வையில் அழகாக இல்லை. தேவன் ஒரு செகண்ட்ல அதை பாதாளத்தில் இறக்கிவிட்டார், கூடாரங்களோடு போயிட்டாங்க. உன்னுடைய கூடாரம் தேவனுக்கு முன்பாக சொல்லணும், யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். உன்னுடைய வீட்டில் பார், என்னாகமும் 19:14 பார்க்கும் பொழுது சாவு தீட்டு. கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 தீட்டுப்பட்டிருப்பார்கள். உன் கூடாரத்தில் மரணம் சம்பவிச்சிருக்கா, எழுத்தின் பிரகாரமா அம்மா அக்கா சாவரதை நான் சொல்லல, அது எல்லா வீட்லேயும் மரணம் வரும். ஆவிக்குரிய மரணம் வந்திருக்கிறதா, பிரமாணத்தை மீறுவது பாவம், தீய நோக்கம் பாவம். உன் வீட்டில் பிரமாணத்தை மீறி இருக்கிறியா, உன் வீட்டில் எப்படி இருந்திருக்கு, சாவு இருக்கா, வீணான கதைகளை பேசி தீட்டு. தீட்டுன்னா தொட்டவனை தொட்டவன் தீட்டு, தொட்டவனை தொட்டவன் தீட்டு, அப்படி கண்டினியூவா எழுதிக்கிட்டே போகும் அந்த ப்ரொசீஜர். தீட்டான ஜீவியம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. குஷ்டரோகி ஒருத்தன் தொட்டுட்டானா முடிஞ்சு போச்சு, அவன் போய் இன்னொருத்தனை தொட்டா அது தொட்டு, ஒரு சுவரை தொட்டா அந்த சுவர் தீட்டு, துணியை தொட்டா துணி வரிசையா தீட்டு தான், அப்படி கண்டினியூ அடிச்சுட்டு போயிடும். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில உன் குடும்பத்தில் மரணம் இருந்துச்சா, சாவு வந்துச்சா, நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். பிரமாணத்தை மீறினால் உன்னுடைய ஜீவியத்தில் உன் வீட்டில் சாவு இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது. எத்தனை தரம் உன்னுடைய வீட்டில் நீ பிரமாணத்தை மீறி இருப்ப, ஜப நேரத்தில் ஜபத்தை ஜபம் நடக்காம. இன்னும் எவ்வளவோ பிரமாணங்கள் உனக்கு இருக்கு, ஒரு விசுவாசிக்கு எவ்வளவோ பிரமாணங்கள் இருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவோ பிரமாணங்கள் இருக்கு. பாஸ்டர் டி சொல்வார், விசுவாச வீட்டின் பிரமாணத்தை ஒருவன் மீறுவானால் அவன் ஜெயஜீவம் செய்ய முடியாது, விசுவாச வீட்டின் பிரமாணத்தை ஒருவன் மீறுவானால் அவன் நிலைத்திருக்க முடியாது, விசுவாச வீட்டின் பிரமாணத்தை ஒருவன் மீறுவானால் அவன் சியோனில் வந்து நிற்க முடியாது. பிரமாணம் தான், அந்த கோட்டில் நிற்கணும், கரெக்டாக நின்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவன் என்ன செய்வான், ஜெயஜீவம் செய்வான், அவன் நிலைத்திருப்பான், அவன் சியோனில் வருவான். சும்மா பிரமாணம்னா சும்மா டைம் பாஸுக்கு கொடுக்கல. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய கூடாரத்தில் தீட்டு வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. உபாகமம் 1:27. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, கூடாரங்களில் போய் முறுமுறுக்கிறாரு. இங்கே ஒன்றும் பேச மாட்டாங்க, வீட்டில் போய் இங்கே அதை சொன்னான், இதை சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி சொன்னான். நீ வீட்டுக்கு வா பேசுவோம், இங்கே வச்சு பேசாத, வீட்டுக்கு வா. நீ எங்கே போய் முறுமுறுத்தாலும் யார் கேட்குறா, தெய்வம் கேட்குறாரு. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக என்னாகவும் 12 முதலாம் வசனத்தில் அவங்க வீட்டில் போய் உட்காந்து முறுமுறுத்தாங்க, இவன் என்ன பெருசாக, இவன் இவன் தான் லீடிங் பண்ணுறாங்கிறான், அவன் எப்படி சொல்கிறான், இவன் சொல்கிறான், இவன் வந்து இவன் கல்யாணம் கட்ட ரூட்டே சரி கிடையாது, இதில் வேற இவன் வந்து பரிசுத்தம் தெய்வீகம் பிரமாணம் அப்படின்னு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் பேசுனது மோசேக்கு தெரியாது, அவன் அவன் வீட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் கத்தர் அதை என்ன செய்தாரா, கேட்டார். வாசிங்க அந்த வசனம், என்னாகவும் 12:1, கத்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். ஆமா, நீ கேட்கல, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்காட்டாலும் யார் கேப்பா, தெய்வம் கேட்பாரு, அவர் கேட்டுட்டே இருப்பார். கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். எத்தனை காரியங்களுக்கு வீட்டில் போய் முறுமுறுத்திருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க, வாக்குவாதம் பண்ணிருக்கீங்க. 106 சங்கீதம் 25
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கூடாரங்களில் போய் முறுமுறுக்கிறது, வீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படி சொன்னா இப்படி சொன்னா இதுக்கு தான் போவாதன்னு சொன்னேன், இதுக்கு தான் கேட்காதன்னு சொன்னேன், இதுக்கு தான் பேசாதன்னு சொன்னேன், இதுக்கு தான் அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு தான் நான் அங்கே தலையிட மாட்டேன்னு சொன்னேன். இங்கே பேச மாட்டான், எங்கே தான், வீட்டில் தான் என்னது, வீட்டில் தான் வீராவேசமாக கத்துறது, வேற கத்த முடியாது, ரோட்டில் எதனா அடிச்சுடுவான், சபையில் கத்தனா அடிச்சுடுவான், துரத்தி விட்டுருவான், அதனால் எங்கே போய் கத்துறது, வீட்டில் போய் முறுமுறுக்கிறது. முறுமுறுக்கிறது ஒரு பெரிய பாவம், மர்மரிங். யோசுவா, நான் வரிசையாக 10-18 points சொல்லுவேன், அது பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்றைக்கி அபிஷேகம் எல்லாமே நீ 12 ஆனாலும் ஒருத்தனையும் விட மாட்டேன், டைம் ஆயிடுச்சுன்னா ஓடிப்போயிரு. இன்றைக்கி அபிஷேகம் அக்னி இறங்காமல் நீ உன் வீடு அழகாக மாறாமல் அதே சுடுகாடு மாதிரி நீ திரும்பி போகக்கூடாது. தேவனிடத்திலிருந்து சத்தம் உண்டாகணும். யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். யோசுவா 7:21, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. அவன் கூடாரத்தில் புதைச்சிட்டான். நீ கூட பாருங்க, புருஷனையே கொன்று வீட்டில் புதைச்சிடுறாங்க, பார்த்துருக்கீங்களா, பிள்ளைகளை கொண்டு புதைச்சிடுறாங்க, புருஷனை கொண்டு புதைச்சிடுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை அடித்து குதைச்சி புதைச்சிடுறாங்க. இந்த நாயை அடித்து புதைக்கிற மாதிரி, கோழியை கொண்டு புதைக்கிற மாதிரி யாரை புதைச்சிடுறான். இவன் புதைச்சது எது தெரியுமா, நீ வந்தது கழுத்தில் காதில் ஒன்றுமில்லாத ஒரு மார்க்கம், அப்படி தானே, அதுதான் பெண்டிகாஸ்ட். இது சுத்தமாக எம்டி பார்ட்டு, சுத்த 0 போகிற வழி. இதில் வந்துட்டு இவனுக்கு ஆசை இதில் வந்துருச்சு, பாபிலோனிய சால்வை, நல்ல உயர்ந்த வஸ்திரத்தில் அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அடுத்து என்னது, பொண்ணும் வெள்ளியும், பொண்ணும் வெள்ளியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. இந்த மாதம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம், பொண்ணு வெள்ளி பட்டு சாரி பட்டு வேசியெலாம் இருந்தால் கூட விற்றுலாம். சூப்பர் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறோம், 4 சாயங்காலம் எல்லாத்துக்கும் முடிவு. பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் விற்று சுத்தமாக துருத்திக்கு போட்டு எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிடுறது, கணக்கு க்ளோஸ் பண்ணுறது. வச்சுருக்கவங்க எல்லாம், வீட்டில் வச்சுருக்கவங்க, பேங்க்கில் வச்சுருக்கவங்க, கழுத்தில் போட்டிருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபைனல் ஸ்கீம் வருது. இவன் ஒன்றுமே இல்லாத கூட்டத்தில் வந்துட்டு இவன் போய் பாபிலோனிய சால்வையும் அடுத்து எழுதிட்டு வந்துட்டான், பொண்ணையும் வெள்ளி. எனக்கு நான் எனக்கு என்ன வருத்தம்னா, பாவம், அவனை ஒரு சான்ஸ் கூட அனுபவிக்க யாரும் விடலை, தெய்வம் விடவே இல்லை, அவனை சான்ஸே கொடுக்கல. அவன் வீட்டில் புதைச்சி வச்சு கடைசியில் பாருங்கள், இவனை கல்லெறிஞ்சே கொண்டு விட்டாங்க. அந்த பாபிலோனிய சால்வையை ஒரு ட்ரிப்பு கூட போட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகல, ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகல, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல, சர்ச்சில் உள்ளவங்களுக்கு காட்ட முடியல, எங்கேயும் போக முடியாமல் கடைசியில் எங்கே போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு, செதுப்பிட்டான். நான் உங்களுக்கு சொன்னல, ஒரு பையன் ஃபைத்தமில் எலக்ட்ரீஷியனாக இருந்தான், ஃபாரின் போயிட்டான், எனக்கு அவனை தெரியாது, நான் சின்ன பிரதராக இருந்தேன், ஒரு லோக்கல் மீட்டிங் போயிருந்தேன், அவன் வந்தான், நான் ஏதோ நியூஸ் சோல் வந்திருக்கான்னு நினச்சேன். அவன் சும்மா அட்டகாசமாக பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டு அப்படி இந்த மஞ்சள் கலரில், லைட் மஞ்சள் கலரில் இருக்குமே, க்ரீம் கலரில் அழகாக போட்டு ஒரு செயின் போட்டு, மைனர் செயின் போட்டு எம்எல்ஏ மாதிரி சும்மா வேஷ்டி அவுத்து விட்டு வந்திருந்தான். அப்படியே ரோடெல்லாம் பொறுக்கிட்டு வந்துச்சு. நான் கொஞ்சம் பொருத்தம் பார்த்தா அந்த வீட்டில் நடத்துகிறாங்களே, ஒரு வீட்டில் தான் கூட்டம், சாயங்கால கூட்டம் நடக்கும். அப்போ அந்த வீட்டுக்காரர் விசுவாசி சொல்கிறாரு, ஐயா நான் தான் 1200 இவனுக்கு கட்டி எங்கே அனுப்புனேன், ஃபாரின் அனுப்புனேன், நான் எங்கேயோ காசை கீசை கேட்டுருவேன்னு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்துலேயே 1200 இணைஞ்சிட்டான், அனுப்பிட்டான். அடுத்த ட்ரிப்பு வந்த பிறகு என் மூஞ்சில் கூட முழிக்கலை, அப்படியே போயிட்டான். ஏன், நான் இன்றைக்கி பாருங்கள், அவன் ஃபெய்த்தம்ல தான் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தான், இன்றைக்கி இப்படி வந்துட்டான், பாவம்தான். அவனை பட்டு வேஷ்டிலையும் பார்த்தேன், அவனை பெட்டிலையும் பார்த்தேன், அவனை பட்டு வேஷ்டிலையும் பார்த்தேன். ஃபாரின்லேருந்து ஒரு காஃபின் அடக்க சவப்பெட்டியில் அவனை கொண்டு வந்தாங்க, கார்கோவில் தூக்கி போட்டு பாடியை கொண்டு வந்தாங்க, இந்த அலுமினிய ஷீட்டில் பைண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, ஒட்டச்சி மூஞ்சி பார்க்கறதுக்காக அலுமினிய ஷீட்டை கிழிச்சு அவனுடைய பெட்டியில் அந்த முகத்தை பார்த்தாங்க, செதுப்பிட்டான். எங்கேயோ வேலை செஞ்சுருக்கான், மேலே இருந்து இவனுக்கு டாப்பில் எத்தனையோ அடி உயரத்துலேருந்து வேலை செஞ்சவன் எதை விட்டுட்டான், சுத்தியில் கையிலேருந்து மிஸ் பண்ணிட்டான், அது நேராக வந்து அப்படி தலையில் உட்காந்துருச்சு, உள்ளே போயிடுச்சு.
நீ எந்த ஃபெய்தம்ல சாப்பாடு இல்லாம கஞ்சி குடிச்சியோ, அதே ஃபெய்தமுக்கு உனக்கு பட்டு வேஷ்டி கட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு துணிகரம் வந்திருக்கும்? உன் கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? நீ இருக்கிறது பெந்தகோசியமா இருக்கும். நீ பொன்னையும் வெள்ளியும் பாபிலோனிய சால்வியும் வாங்கிட்டு இல்லைங்கனா யோசிச்சு பாரு, உன் கூடாரத்தில் என்னெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு பாரு. என்னெல்லாம் இருக்கு? அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் போகாது, சாபம் போகாது. யோபு 5:24, உன் கூடாரத்தில் சமாதானம் உண்டா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இது யோபுக்கு நண்பர்கள் சும்மா ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, உம்முடைய கூடாரம் எப்படி இருக்கும்? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அதை விசாரிக்கும் பொழுது என்ன செய்ய மாட்டேன், குறைவை காண மாட்டேன். இங்க சோத்துக்கு வழி இல்லாம ஓட்டு எடுத்து புரண்டிட்டு இருக்கான் அவன். என் தோல் எல்லாம் ஒட்டிக்குச்சு, எனக்கு நான் மெலிஞ்சு போயினேன், மெலிஞ்சு போனேனே, அதுதான் எனக்கு அத்தாட்சின்னு சொல்றான். இப்படி மாறி போன ஒரு மனுஷன் அவன்கிட்ட போய் இவங்க சொல்றாங்க, உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய், உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீ என்ன செய்ய மாட்டாய், குறைவை காண மாட்டாய். தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது போல ஏற்ற காலத்தில் நீ கல்லறையில் அதுக்குள்ளே இவனை சாவரத்துக்குலாம் கொண்டு போயிட்டாங்க. அவன் அங்கே அப்படியே ஓடு எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, உங்க கூடாரத்தில் சமாதானம் இருக்கா? சாப்பாடு இருக்கு, சமாதானம் இருக்கா? எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மார்க்கத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னதுதான், சமாதானம் தான். நீ பைபிளை தூக்கிட்டு இதுக்குள்ள வந்தீனாலே அதுக்கு பேர் என்னது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போறேன். அது எங்க விட்டுட்டீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் சமாதானமா இருக்க முடியுதா? சும்மா இல்லாமலே சங்க ஊதிடுறாங்க, சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறதாங்கிற மாதிரி சும்மா சம்பந்தமே இல்லாமல் என்னத்தையா ஒன்று பேசுறது, வீட்டுக்குள்ளே போன உடனே அழுகிறது, அப்படி பைபிளை தூக்கி டம்னு அப்படி பேக்கில் தூக்கி எறியுறது. எத்தனை வீட்டில் இப்படி துணிகரமாக பண்ணுறாங்க? கோபம், வாக்குவாதம், வைராக்கியம், சாப்பாடு பொங்க முடியாது, சாப்பிட்டாலும் சாப்பாடு பொங்கியிருந்தாலும் சாப்பிட முடியாது, தேவையில்லை, செத்து போகிறேன், நான் வேண்டாம். இதெல்லாம் என்ன என்ன விசேஷ மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துச்சுன்னா வீடு எப்படி இருக்கும்? சுடுகாடு மாதிரி பைத்தமாக வீடுகளில் ஆக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால் வீடுங்கிறது இளைப்பாறு முடியாது, தேவன் கொடுத்தது. பறவைகள்லாம் பாருங்கள், பகலெல்லாம் கீச்சு பூச்சி காய்ச்சி பூச்சின்னு அங்கங்கே கத்தி என்னத்தையாவது இறதி அடிட்டு அந்த சாயங்கால நேரத்தில் எங்கே வந்து உட்காந்துருவோம், அந்த மரத்தில் உள்ள ஒரு கூட்டில் வந்து உட்காந்துருவோம். அதுதான் அதுக்கு இளைப்பாறு. நமக்கு அப்படி இளைப்பாறுதெல்லாம் வீட்டில் இருக்க முடியலையே. ஒரு பாட்டு போட்டோம், ஒரு மெசேஜ் கேட்டோம், சமாதானமாக தூங்கினோம், சாப்பிட்டோம், கஞ்சி குடித்தோம், சந்தோஷமாக காலையில் எழுந்திரிச்சு ரைட்டு ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுங்க, போயிட்டு வரீங்களா, சமாதானமாக போயிட்டு வா. அப்படி யார் வீட்லேயாவது நடக்கா? ஒருவேளை கல்யாணம் கட்டி ஒரு வாரம் அப்படி நடக்கும், வண்டி வரைக்கும் வந்து வைப் பண்ணுவா. அது பிறகு இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் பை மம்மி பை டேடிங்கும், அது பிறகு அந்த மார்க் இருக்கலாம் கம்மியான பையும் கிடையாது, வையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்திரிச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கா? கூடாரத்தில் சமாதானம் இருக்கா? இவன் ஜெபிச்சுட்டே போகிறான், சோத்திரம் சோத்திரம் என்றவர், இன்றைக்கி வீட்டுக்கு போனால் பிரச்சனையே வரக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உள்ளே போனால் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு எப்படி வராமல் இருக்கும்? நீ எல்லாத்துலையும் தலையெடுத்துற, மாட்டிக்கிற, பிரச்சனை வந்தால் பிரச்சனை வரத்தான் செய்யும். வீடை சமாதானமாக நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள் கூடாரத்தில் சமாதானம் இருக்கிறதா? யோபு 12:6, கல்லர் கூடாரம். கல்லருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, அங்கே நல்ல வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்லாம் இல்லை. பைபிளில் சொல்லிக்கு துன்மார்க்கன் கையில் அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரா, வச்சுக்கப்பா நல்லா இருக்கு. ஏன்னா அவன் ஃபைனல் போயிடுறான், அவன் பாதாளத்துக்கு போகிறான், போ உலகத்தில் நல்லா இருந்துட்டு போயிருக்கிறார். கல்லர்கள் கூடாரத்தில் என்ன உண்டு? செல்வம் உண்டு. உன் கூடாரத்தில் கள்ளத்தனங்கள் இருக்கா? உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் நியாயமாக வாங்கின பொருட்களா? கடன் வாங்கினதா? ஏமாத்தினதா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு சகோதரன் சொன்னார், எங்கள் அம்மா செத்தாங்க, ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நான் செலவழித்தேன், இவங்களெல்லாம் காணோம், ரொம்ப லேட்டாக வந்தாங்க, என்னடா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு, என்னன்னு கேட்டால் வீட்டில் இவங்கெல்லாம் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க, பாத்திரத்துக்கு சண்டை போட்டுட்ருக்காங்களாம். எப்படி பாத்திரத்துக்கு? வீட்டில் அங்கே ஃபங்க்ஷன் நடக்கு, செத்துப்போன ஃபங்க்ஷனு மீட்டிங். அவன் சொல்ல, நான் பயங்கரமாக செலவழித்து மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்களெல்லாம் காணும், எங்கடா சொல்வேன், அந்த வெளியிலெல்லாம் ஆள்லாம் வந்துட்டான், ஃபங்க்ஷன் கிராண்டாக போய்கிட்டு இருக்கு, பாஸ்டர்லாம் பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஃபேமிலியில் உள்ள பயிலங்களை காணுமேன்னு தேடிட்டு வீட்டுக்கு போனால் இவன் எல்லோரும் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கான்?
அம்மா பாத்திரம் எனக்குன்னு ஒருத்தி பிடிச்சிக்கலுக்கா, ஒருத்தி இல்லை இந்த பாத்திரம்லாம் எனக்கு. திருப்பி என்னத்தையும் முடிச்சுட்டு மீட்டிங் வந்தாங்க. அடுத்து நாலு நாள் கழிச்சு எல்லாரும் கூட்டம் கொண்டாங்களா, என்னன்னு கேட்டா, நான் அந்த நகையெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுருந்தோம், வெட்டிக்கிட்டாங்க நகைய, துண்டு துண்டா வெட்டிக்கிட்டான். அப்ப இன்னும் மூணாம் கிளாஸ் புத்தி போகல பாத்தீங்களா. யோசிச்சு பாருங்க, உங்க கூடாரங்கள்ல எப்படிப்பட்ட கூடாரம், கள்ளர் கூடாரங்கள். கள்ளர்களின் கூடாரத்தில் என்ன உண்டு, என்ன உண்டு, செல்வம் உண்டு. யோபு 15:34 பரிதானக்காரர்கள், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். பட்சிக்கும், கிப்ட்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. விசுவாசி வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, அநியாயமாக லஞ்சம் காசுலாம் வாங்கக்கூடாது. அது நம்முடைய லவ் லைஃப்பில் அது என்ன, பரிதானம் வாங்கினுடைய கூடாரத்தை அக்னி என்ன செய்யும், அக்னி பட்சிக்கும். சங்கீதம் 78:51 காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் அழித்து அழித்தார். உன் கூடாரத்தில் முதற் பலன் அழிக்கப்படவே கூடாது அப்படின்னா மூத்த பிள்ளைன்னு நீங்க நினைக்காதீங்க, இல்ல ஆடு மாடல முதற் பலன் நினைக்காதீங்க, நாம் தான் தேவனுடைய முதற் பலன்கள். முதற் பலன்களுடைய லைஃப்னா நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நல்ல ஜபம், நல்ல உபவாசம், நல்ல துதி, நல்ல பிரதிஷ்டை, நல்ல விசுவாசத்துக்காக ஜீவனை கொடுக்கறது, பரிசுத்தத்தை குலைச்சலாக்க விடவே மாட்டான். நீ ஒரு உன்னுடைய லைஃப்ல முதற் பலன்களை நீ அழிச்சதுக்கு இடம் கொடுக்க கூடாது. காமின் கூடாரங்களில் கத்தர் முதற் பலன்களை என்ன செய்தார், அழித்தார். காமின் கூடாரங்கிறது வந்து இந்த இடத்துல எகிப்தினுடைய, எகிப்தான் காமின் கூடாரம், எகிப்தில் இருக்கிற முதல் பலன்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டார். உன் கூடாரத்தில் நீ ஒரு முதற் பலன், உன் பிள்ளைங்கள்லாம் முதற் பலன், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நித்திய ஜீவன் தான் முதற் பலன், உன் முதற் பலன்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. சங்கீதம் 78:67 யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். யோசேப்பின் கூட, யோசேப்புனா எவ்வளவு பெரிய ஆளு, அவன் கூடாரத்தை கத்தர் நெஞ்சிட்டாரா, புறக்கணிச்சிட்டாரா. உன் வீட கத்தர் புறக்கணிச்சா என்ன ஆகுறது, எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டது, மற்ற வீடுகள் என்ன கிடையாது, ரத்தம் தெளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட வீடுகள், அங்கதான் முதற் பலன் அழிந்து போனது. ஏன்னா இதை படிச்சு பார்த்து எனக்கு குழப்பமாயி போச்சு, யோசேப்பின் வீட்டை கத்தர் நெஞ்சிட்டாரா, புறக்கணிச்சிட்டாரு. உன் கூடாரத்தை கத்தர் புறக்கணிச்சிட்டாருன்னா அவன் லைஃப் என்ன, எவனா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். உன் கூடாரத்தை கத்தர் புறக்கணிக்கிறாரா, உன் கூடாரத்தை கத்தர் நேசிக்கிறாரா? கத்தர் புறக்கணிக்கிற வாழ்க்கை நீ வாழ்ந்து விடக்கூடாது. மனுஷன் உன்னை புறக்கணிக்கட்டும், ஆனா தேவன் உன்னை என்ன செய்யக்கூடாது, வீடு கட்டுகிறவளால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் ஆனால் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அதுபோல 1 பேதுரு 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நீ மனுஷரால் தள்ளப்பட்டாலும் தேவனால் என்ன செய்யப்பட்டவனா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். இங்க பாருங்க, தேவனை புறக்கணிச்சிட்டாரன், தேவன் புறக்கணித்தார்னு காரணம், அபிஷேகம் போயிடுச்சுன்னா தேவன் புறக்கணிச்சிருவார். சவுல், சவுலை பற்றி கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசும் பொழுது, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனா கர்த்தர் நெஞ்சிருவார், புறக்கணிச்சிருவார். தேவன் புறக்கணிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சுங்க, அவுட். அவர் அவனோட தான், அவன் குப்பை தான். அதுக்கு பிறகு அவன் வந்து இந்த உப்பு சாரப்பட்டு போனால் அது வழியில் மிதிக்கப்படுறான், வழியில் குப்பையில் கொட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகும். உன் கூடாரத்தை கத்தர் புறக்கணிச்சிட்டாரா? 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரியும். உன் வீடு ஆகாமிய கூடாரமா தேவனுடைய கூடாரமா? ஆகாமிய கூடாரங்கிறது விக்கெட்னஸ், ஏமாத்து வேலை வஞ்சிக்கிறது, கோல்மால் சண்டை வம்பு எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஆகாமிய கூடாரங்கள். ஆகாமியம் அப்படின்னா இங்கிலீஷில் விக்கெட்னஸ் தானே கொடுத்துருக்கு. நம்முடைய ஜீவியத்தில் இந்த எத்தனங்கள், ஏமாற்றுகள், உங்கள் வீட்டில் நீ அப்படி மற்றவனா இருக்கவே கூடாது. உன் கூடாரம் வந்து ஆகாமிய கூடாரங்களாக இருக்கக்கூடாது.
அவன் சொல்றான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதிலும் என்னுடைய தேவனுடைய வீட்டின் வாசற்படியில் படுத்திருப்பதே நான் அனுசிவேன், காத்திருப்பதையே நான் நாடுவேன். அவன் கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? ஒரே ஆட்டம், ஆட்டம், பாட்டம், டான்ஸு. வீட்டில் அப்படியா இருக்கு உங்க வீடு? ஆவியில் நிரம்பு, நல்லா ஜோம் பண்ணு. உன் வீட்டில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? விசுவாசிகள் நம்மளுக்கு தெரியாமலே ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறான், என்னெல்லாமோ பண்ணுறான். ஏன்னா நம்ம வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவோம், செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவோம், அது ஒழுங்கு கிடையாதுன்னு சொல்லுவோம், அது பரிசுத்தம் கிடையாதுமோ, அது அவசியம் இல்லைமோ. உடனே இவன் நமக்கு தெரியாமலே என்னத்தையாவது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஆடி சண்டை போட்டு அவர் அப்படிலாம் செய்யவே கூடாது. உன்னுடைய கூடாரம் ஆகாமிய கூடாரங்களாய் போகக்கூடாது. 120:5 எத்தனாவது பாயிண்ட்டு? 15 போதும்னு நினைக்கிறேன். 120:5 கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். அடுத்து, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். போதும், பாத்துங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். அடுத்த வசனம், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இவன் போய் பிரதர் சோத்திரம் பிரதர், நான் வந்து வேலையை பார்த்து போடாமா, அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நாளை கழித்து பாதங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி இந்த தான் டைம், நீங்கள் எல்லோரும் ஒப்புரவாகிறதுக்கு நல்ல நேரம். போய் மன்னிப்பு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காஃபிலாம் கொடுத்து ஒப்புரவாயிடுவான். திங்கக்கிழமை போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டான். இன்றைக்கே நீ போய் ஒப்புரவாகி பேசி சிரித்து கோலை கும்பிடாது போட்டுருவான், சுகர் இல்லாத காஃபியாவது கொடுத்துருவான், உட்காருன்னு சொல்லாதவன் உட்காருன்னு சொல்லுவான். என்னத்தையா ஒன்று மேனேஜ் பண்ணி சிரித்து பேசி ஜமானம் ஆயிடுவான். இந்த 3 நாள் அவனுக்கு வந்து ஒப்புரவாதுக்கு நல்ல நேரம். திங்கக்கிழமை வந்துருச்சு, உன்னை தூக்கி எரிஞ்சு போட்டு போயிட்டே இருப்பான், அடுத்த சுத்திரி போட்டது வரைக்கும் ஓடிடுவான். இங்கே சொல்லியிருக்கு, கேதாரின் கூடாரங்களில் கண்டையில் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகிர்ந்ததில் என் ஆத்மா குடியிருந்தது போதும். உன் கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? சமாதானத்தை பகைக்கிற கூடாரமா? தாழ்ந்து போ, விட்டுக்கொடு, சகித்துக்கொள், அட்ஜஸ்ட் பண்ணு, நம்பு, ஏற்றுக்கொள். உன்னை ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க, கோழைன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, சத்தியத்தின் நிமித்தம் தானே நீ அந்த பட்டத்தை ஏற்றுக்கிற. தேவனை மாத்திரம் விசுவாசித்து நீ அதை ஏற்றுக்கொள். உன் கூட அறத்தில் சமாதானத்தை பகைக்காத, சமாதானத்தை நேசி. கடைசியாக எரேமியா 10:20 இல்லாவிட்டா ஆமோஸ் 9:12. என்ன பிரசங்கம் கேட்டாலும் காது கேட்காது போல நீ போகக்கூடாது. உன் கைகளின் கிரியைகளை பிசாசு கவி இருக்கிறதா? உன் வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? உன்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? கோணலா இருக்கிறதா? சீறுகிறாயா? எப்பொழுதும் உலக ஆசையிலேயே மூழ்கி கிடக்கிறாயா? எல்லாரும் கண்களை மூடுவோம். வேத வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த கூட்டத்தில் மனம் திரும்புகிறவர்கள் உண்டோ என்று அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். எல்லாரும் வாய தரங்க, 5 நிமிஷம் தான் முழங்கால் டைம், அது பிறகு அறிக்கை, அதுக்கு பின்பு ஒப்பு கொடுத்தல். ஆமென். வாய தரங்க. கத்தாவே, இந்த சர்ப்பம் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சேன் சுவாமி, மற்றவங்க தான் சர்ப்பம்னு நினைச்சேன். இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த சுபாவங்கள், இந்த சர்ப்பத்தினுடைய போராட்டமான அனுபவங்கள் எனக்குள்ள இருக்கிறதே.